யாரே நீங்க எங்க போறீங்க அது வந்து பக்கத்து கிராமத்தில இருந்து கூத்தாடுவதற்காக அழைத்து கொண்டு போகிறேன் நன்றாக பார்த்துக்கொள்ளுங்க என்னை தவிர நான்கு பேர்கள் இதே நான்கு பேர்கள் தான் நாளைக்கும் திரும்பி வருவார்கள் சுத்தமான தமிழ்ல பேசும்போதே நீ சுத்தமான ஆள்னு தெரியுத அப்புறம் எதுக்கு இந்த திருட்டு முடி முடிக்கிற என்னவோ பாலாவுடைய கையால் மாடு ஆமா ஒரிஜினல் பொம்பளை ஒருத்தையும் கிடைக்கலையா இதை கூட்டி போய் என்ன பண்ண போறீங்க அது என்ன இப்படி சொல்றீங்க ஒரிஜினல் கூட்டு போற ஊர் பெரியவங்க கட்டுருவாங்கல்ல அதான் என்ன கூட்டு போற சொல்லுங்க ஐயன் நீர் தொண்டைதானே வித்தியாசம் தொழில் திறமை நீ அருமை சரி சரி போய் சந்தோஷமா கூத்தாடிட்டு திரும்பி வரும்போது இதே நாலு பேர் தான் வரணும் போங்க மங்களப்பட்டி ஐயாச்சாமி ஆர்மணிப்பட்டி கங்கராசு தபேலா கருவாயன் கள்ளப்பாட்டு காமாட்சி ஸ்ரீ பார்ட்டு நாங்கள் கூத்து கலைஞர்கள் எதுக்காக போறீங்க திருவிழாவிலே கூத்தாடுவதற்கு தான் திருவிழாவா அப்போ ஊரெல்லாம் ஒரே கொண்டாட்டமா இருக்கும் இல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஊரே அமர்க்கப்படும் கூத்துக்கு வயசானவங்க எல்லாம் வருவாங்களா ஆரம்பம் முதல் கடைசி வரை அனுபவித்து ரசிக்கும் பருவமே ஐம்பதுக்கு மேல் தானே கண்டிப்பாக வருவார்கள் ராத்திரி நேரமாச்சே பொம்பளைங்க கூட கூத்துக்கு வருவாங்களா அர்த்தராத்திரியில் தான் ஆண்களை விட பெண்கள் விழிப்புணர்ச்சியோடு இருப்பார்கள் விடிய விடிய நசிப்பார்கள் குழந்தைகள் எல்லாம் கூட வருவாங்களா வீடு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் வீடு என்று ஒரே மாதிரி வளரும் குழந்தைகளுக்கு இந்த விடுமுறை நாள் திருவிழா தானே பொழுதுபோக்கு விடுமுறையா ஆமா பவனா கூத்துக்கு பாலா வருவானா அவன் இவன் என்று ஏகவசனத்தில் பேச வேண்டாம் அவர் வருவாரா என்று கேளுங்க பாலா இல்லாமல் திருவிழாவா கூத்துக்கு நாயகனே அவர்தானே இந்த கூத்து முடியும் போது கூத்து முடியும் போது கூத்து முடியும் போது அந்த நாடிமுத்து அந்த நாடிமுத்து பரிசல்ல அந்த பாலா பாலாவ அந்த பாலா கிடைக்கும் என்ற வெள்ள போறதையேரே பெங்க கிடைக்கும் என்ற வேடவர் போட்டம் வந்தோம் கேவந்தோம் ஐயா தமிழ் பாடன தமிழ வெள்ள போறதையேரே பெங்க கிடைக்கும் என்ற வெள்ள போறதையேரே பெங்க கிடைக்கும் என்ற என் பேரு பாண்டரங்க இருக்கிற மிராசிலேயே ஒன்னாம் நம்பர் மிராசு ஆனா ரெண்டாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன் ஆனா வியாபாரத்துல புலி இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த வாய்க்காலுக்கும் குறுக்கால ஒரு சின்ன ஃபேக்டரி கட்டுறதுக்கு நீங்க பர்மிஷன் தரணும் அப்படி நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ஊருக்குள்ள ஒரு பெரிய பங்களா கட்டுறதுக்கு நான் உங்களுக்கு பணம் தருவேன் தம்பி நாலு மூணு எவ்வளவு ஆனா நம்ம கணக்கு நாலு மூணு ஆறு தம்பி அது தப்பு கணக்கு அது பள்ளிக்கூடத்துல எங்க கிட்ட ஆறுன்னு சொன்னதான் கார் கிடைக்கும் பங்களா கிடைக்கும் வசதி எப்படி என் பேர் பாலகிருஷ்ணனுங்க அனாதையிலேயே ஒன்னாம் நம்பர் அனாதைங்க இன்ஜினியர் படிப்பு தான் படிச்சிருக்கேன் ஆனா முரட்டு தனத்துல புலிங்க ஒண்ணு ஒண்ணு எவ்வளவுங்க ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்குள்ள இங்கிருந்து ஓடி போனா நல்லதுங்க எப்படிங்க வசதி தம்பி லட்சுமியோட வந்திருக்கிற அலட்சியப்படுத்தாத வாங்கிக்க லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன் அடிபட்டு சாகாத என்னடா இந்த பாண்டரங்க இப்படி நடக்க விட்டான்னு பாக்குறீங்களா இங்க பாருங்க இதெல்லாம் நம்ம நிலம் தான் இங்க என்ன ஃபேக்டரி வேணாலும் நீங்க கட்டலாம் யூ கட்டிங் எனி ஃபேக்டரி இங்க இருந்து அந்த வாய்க்கால் தலைமுறை வரைக்கும் 50 ஏக்கரா நம்மளு தான் 50 ஏக்கரா யோ வெயிற சொல்லியே சொல்ற இருங்கோ இவாளுக்கு ஃபேக்டரி கட்டுறதுக்கு 50 ஏக்கரா பத்தாதான் 500 ஏக்கரா வேணுங்க அவ்வளவு 24 மணி நேரத்துக்குள்ள மெட்ராஸுக்கு வந்து டியூட்டியில ஜாயின் பண்ண சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்குது இப்போ ஒண்ணு கெட்டு போகல கௌரி 4-3-6 சொல்ல சொல்லு நாளைக்கு இதே ஊர்ல ப்ரொமோஷனோட வேலை கணக்கில் கோட்டோட வேண்டாம் கல்யாண செலவு வேற இருக்குது கை கொடுத்து காப்பாத்துறம்மா பண்ணி குட்டி திங்கிறது கண்ணு குட்டிக்கு ஒத்து வராது உன்னோட கணக்கு எனக்கு ஒத்து வராது ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து ஊரை விட்டு வேண்டாம் என்ன மாட்டலாம்
ஒரு அப்பனுக்கு பிறந்த ரத்தத்தை மாத்த முடியாதரா பண்ணி பையன். நீங்க ரெண்டு பேரும் கிராமத்துக்குள்ள போய் பள்ளிக்கூடத்துக்குள்ள குழந்தைங்களை உண்மையிலேயே அடைச்சு வச்சிருக்கான தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. நான் மட்டும் போய் அவனை அரெஸ்ட் பண்ணி குழந்தை சொல்லுமா? தகவல் சேகரிக்க மட்டும்தான் போறீங்க. எஸ் மேடம். ஒன் மினிட், யூனிஃபார்ம்ல வேண்டாம், மஃப்டில போங்க. எஸ் மேடம். எஸ் மேடம். உடையப்பா தேவருக்கு அடுத்தப்பா நீங்க தான் சித்தப்பா, எல்லாரையும் அழ வச்சிட்டீங்க சித்தப்பா. சிறுவனே மைத்துனரே, என்ன பாட்டு பாடி ரசிக்க வைப்பதில் திறமை இல்லை. என்ன எப்படி? ஏற்ற இறக்கம் கொடுத்து கொடுத்து தொண்டை நரம்புகள் புடைத்து புடைச்சு வசனம் பேசியே சொல்ல போறீங்களா? அல்ல, சிந்த வைக்க வேண்டும் கண்ணீரை, உருக வைக்க வேண்டும் கண்ணீரை. அட போங்க மாப்பிள, நாங்க மட்டும் வசனம் பேசலையா? ஆனா டைபிஸ் பவானி புறப்பட்டு வந்தாங்களே போலீஸ் படையோட பாராங்கல் மாதிரி. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? அம்மா தாயேன்னு ரெண்டு வசனத்தை பேசி அவங்க மனசை மாத்தி திருப்பி அனுப்பிச்சதே நான் தான் மாப்பிள. ஊர்ஜனங்கள்லாம் ஒன்னா கூடி பேசி பாலாவை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு மேடம் நமக்கு ரிவார்டு வாங்கி கொடுப்பாங்க. இல்ல என்ன கொடுப்பாங்க? ரிவார்டு கருவாடு கூட கிடைக்காதியா?
பாலாவ கண்ணால பார்க்காம என்னத்தை கண்டுபிடிச்சு கிழிச்சிக்கன்னு மேடம் திட்ட போறா. வந்து தொலையா நிழல் படம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்க நிழல் பாடம் நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை பாலாதான் பொம்பளை குரல்ல பாடம் சொல்லித்தாரானோ? அட நீ ஒண்ணு, யாராவது குஷ்டரு இட்டித்தரமா இருப்பாங்கய்யா, முகத்தை காட்டாமலே பாடம் சொல்லி கொடுக்குறாங்க போல இருக்கு. சோ இதுல இருந்து என்ன புரியுது? குழந்தைங்க பாலா பிடியில இல்ல. பாயிண்ட் நம்பர் டூ. கிராமே பயந்து போய் கிடக்குறங்க. யார் முகத்தை பார்த்தாலும் சவக்கலை. தெருவெல்லாம் அழுக சத்தம். அவங்க விட்ட கண்ணீர்ல அடுப்பே அவிஞ்சு போச்சு. இப்ப யார் வீட்டுமே அடுப்பே எரியலங்க. குழந்தைங்களாம் எப்ப இருக்காங்க? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? தோண்டு போன குழந்தைங்களை பார்த்தா பசியில கிடக்குதா இல்ல பொணமா கிடக்குதான்னு தெரியல மேடம். அந்த படுவா இப்ப என்னடன்னா கையில துப்பாக்கியை வச்சுக்கிட்டு கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு புலி மாதிரி உலாத்திக்கிட்டு இருக்கான் மேடம். ஊர்க்காரங்களை யாரையாவது பாத்தீங்களா? உங்ககிட்ட பேசுறாங்களா? வெறும் பேச்சு மட்டுமா? அடேங்க அப்பா, அவங்க கொடுத்த மரியாதை என்ன? உபசரிப்பு என்ன? வேண்டாம் வேண்டாங்க, பிச்சுட்டாங்கல்ல. விருந்து விருந்து. உடம்பெல்லாம் வலியா இருக்கும், போய் ரெஸ்ட் எடுங்க.